ஹாய், குட் மார்னிங் எல்லோருக்கும். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், இன்னொருவர் அவங்களுடைய மூக்கு நுனி வரைக்கும் வருவதற்கான அனுமதி அல்லது சுதந்திரம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் உங்கள் மூக்கை தொடுறதுக்கான உரிமை கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸையும் நம்ம கொடுக்க முடியாது. சில இடங்களில் சில நேரங்களில் கண்டிப்பாக தான் இருக்கணும். சில தவறுதலான விஷயங்கள் வருது, இல்லை நம்மளை ஒரு ஒரு வித்தியாசமாக அவங்களுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம இதை கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் சரியாயிடும். சரிதானே நான் சொல்கிறது? சுதந்திரம் நம்மளோட சுதந்திரம் எப்படி நமக்கு முக்கியமோ அது மாதிரி தான் அடுத்தவங்களுடைய சுதந்திரத்துக்கும் நாம் பொறுப்பாளிகளாக இருக்கணும். ஸோ யாரோட சுதந்திரத்துலேயும் நம்ம தலையிடக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு தவறாக போகிறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நெறிமுறைகள் சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதை கடைப்பிடித்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயப்படுத்துவதற்கான விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். ஸோ நாம் வந்து எப்பயுமே மற்றவங்களுக்கும் சுதந்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்குவோம். நாமளும் சுதந்திரமாக இருப்பதற்காக எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.